தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் நாம் கேள்விகள் கேட்க இருக்கின்றோம். சார் வணக்கம். வணக்கம் சார். தேமுதிகவின் பொதுக்குழு செயற்குழுவில் நீங்கள் நிரந்தர பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். அதேபோன்று தேமுதிகவில் உட்கட்சி தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற்று ஜனநாயக முறைப்படி அனைவரும் பொறுப்பில் அமர்த்தப்பட்டு ஒரு மிக சிறந்த ஜனநாயக கட்சியாக தேமுதிக வளம் வந்து கொண்டிருப்பதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது தேமுதிக பொதுக்குழு மற்றும் செயற்குழு நடத்தப்பட்டதில் முக்கியமான என்ன தீர்மானங்கள், ஏன் இந்த சூழ்நிலையில் பொதுக்குழு செயற்குழு கூட்டப்பட வேண்டும்? ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு செயற்குழு நடத்தணுங்கிறது எங்களுடைய விதி. அதுபடி தான் நடத்துகிறேன். நான் இப்போ இதுக்குள்ளே நடத்தணுங்கிறது தான் என்னுடைய விதி. அதனால் அவங்க லெட்டரும் போட்டாங்க, தேர்தல் கடிதம் போட்டாங்க, அதெல்லாம் இப்போ அந்த இதுக்குள்ளே நடந்தது. நாங்கள் உண்மையை தீர்மானத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் சார். அந்த பிரச்சனைகள் தமிழ்நாடு அரசு இதாக செய்யலான்னு வண்டிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட விவசாயிகள் பிரச்சனைக்கு கூட கடன் ரத்துன்னு நேற்று சாயந்தரம் கொடுத்துட்டு சொல்கிறாரு, இருந்தும் எல்லாம் போய் போய் சொல்கிறாங்கன்னு கோயில்பட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொடி பிடிச்சிட்டு கோயில்பட்டி விளாத்திக்குளம் கேத்தாரு இங்கெல்லாம் போய் அவங்களாம் டெலிஃபோன் செல்மலை ஏறி நாங்கள் இறங்க மாட்டோன்னு இருக்காங்க. அதே மிகப்பெரிய வெற்றி தான். அப்போது உங்களுடைய பொதுக்குழு செயற்குழுவை இந்த அரசு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கும்? நடவடிக்கை எடுக்கும் நம்புறேன் சார். நடவடிக்கை எடுத்தால் மிகவும் நல்லது. அவங்களும் நல்லதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் சார். லஞ்சம் ஊழல் வறுமை மூணையும் ஒழிக்கணும். டெங்கு போன்றவங்களும் ஒழிக்கணும். டெங்கு போன்ற மர்ம காய்ச்சல்லாம் என்ன? ஜெயலலிதா பீரியட்லேருந்து சொல்லி ஜெயலலிதா சாகருக்கு முன்னாடி ஜெயலலிதாவுக்கு மர்ம காய்ச்சல்லாம் என்ன யாரு? அதே மாதிரி மக்களுக்கு மர்ம காய்ச்சல்லாம் என்ன? மர்ம காய்ச்சல்லாம் ஏதாவது ஒரு அந்த காய்ச்சலுக்கு பேர் இல்லாமல் இருக்கும். அது மாதிரி நீங்கள் மர்ம காய்ச்சல் தானா மர்ம காய்ச்சல் அவன் சொல்லணும். இல்லை மர்ம காய்ச்சல் அந்த வியாதியை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுங்க, நாங்கள் கண்டுபிடிக்கணும். அதே நேரத்தில் வந்து இந்த அரசுக்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்கீங்களே, சிறப்பாக செயல்படலை அப்படிங்கிறத கண்டனமும் தெரிவிச்சிருக்கீங்களே. நீங்கள் சொல்கிறீங்க எல்லா டிவியும் நானும் பார்க்குறேன், எல்லா டிவியும் எல்லா பேப்பரும் பார்த்துக்கிட்டு பேப்பரையும் அதிகம் பார்ப்பேன். அப்போது உங்களுடைய பார்வையில் இந்த அரசு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? இல்லை சார். ஏன் சிறப்பாக செயல்படுறது? இவங்க சும்மா சிறப்பாக செயல்பட்டு முயற்சி பண்ணுறாங்க. அந்த 30ஆம் தேதி கவுந்துருன்னு கவுரில் பார்ப்போம். இல்லை, எந்த அடிப்படையில் கவுரும் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், கவுரும் கவுருன்றுக்கிட்டு கவுரை போகுது பாருங்கள். 18 பேர் தகுதி நீக்கம் செஞ்சுருக்காங்க தினகரன் தரப்பிலிருந்து. அப்போது அவர்களை நீக்கி பெரும்பான்மை முதல்ல 12 பேர் தூக்குனாலே இவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவிக்கு. ஆனால் இவங்க ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இவங்களாம் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரிலாம் போய் நின்று இவங்களுக்கு தேவையில்லாமல் சொல்கிறதெல்லாம் எல்லாருமே சொல்கிறாங்க. இதுக்கு பேக்ரவுண்ட் பின்புலம் மத்திய அரசு இருக்குன்னே சொல்கிறாங்க. மத்திய அரசு தான் இருக்கட்டும். ஏன்னா அவங்க எல்லாருமே இவங்களுக்கு எங்கே அறிவு போச்சு? ஏன் அழகாக இருந்தாலும் உள்ளே நுழைஞ்சு காலை வைக்க தானே பார்க்கணும். காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக எந்த கவர்மெண்ட்டாக தான் உள்ளே காலை வைக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஓஹோ, அங்கே இருக்கிற இடைவெளியை பயன்படுத்தி புதுசாக ஒருத்தவங்க வர்றது அப்படிங்கிறது நானாக இருந்தாலும் நீங்களும் அதனால அதெல்லாம் சேர்ப்போம் இயல்பானது அப்படிங்கிறது இயல்பானது குறை செலவு. அப்போ இடைவெளியை பயன்படுத்தி வர்றதுங்கிறத விடவும் நேர்மையான அரசியல்ங்கிறது மக்கள் பிரச்சனை. நேர்மையான அரசியல்னா நேர்மையான அரசியல் யார் பண்றோம்? அப்போ தமிழகத்திலயும் இந்தியாவிலயும் யாரும் நேர்மையான அரசியல் பண்ணவே இல்லையா? யாருமே பண்ணல சார், இது வரைக்கும் பண்ணல. அதனாலதான் நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் ரெண்டு அண்ணாதிமுக திமுக வரட்டணும். இந்தியா பொறுத்தவரையிலையும் காங்கிரஸும் பிஜேபி வரட்டும்னா நிச்சயமாக ஓரளவு நேர்மையான அரசியல் வரும். இல்லை, தமிழகத்தில் தொடர்ந்து ஆட்சி கட்டியில் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது திமுக அதிமுகவிற்கு. இல்லை, நீங்கள் நினைச்சா நினச்சிக்கிட்டே இருங்க. நானா சொல்கிறேன். இல்லை, அவன் நினைச்சா நினைக்க. ஆனால் நிச்சயமாக அவங்களால உட்கார முடியாது. இந்த இடம் உட்காரட்டுமே பார்த்துருவோம். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறது மத்திய சமயம். செல்லூர் ராஜா பேசுறதுதான் எங்கள் அம்மா. நாங்களே இழந்து நீ மந்திரி பதவி ராஜினாமா பண்ணிட்டு வாங்க பாப்பா சந்திய மக்களை. நாங்களே இழந்து போயிருக்கோம், எங்களை தூண்டாதீங்க. எங்கள் அம்மா இறந்துருச்சு. உங்கள் அம்மா இறந்துருச்சு, உங்கள் அம்மா கொடுத்த பார்த்து தூக்கி தூரம் தூக்கி போட்டு நீங்கள் அப்படின்னு போக வேண்டியதான். இல்லை, அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அம்மாவோட ஆட்சிங்கிறாங்க. ஆமாம், அதை நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அவருடைய வழியில். மக்களுக்கு தேவையான அவங்களோட வழியில் இல்லை, அவங்களோட வழியில் தான் செயல்படுறாங்க. அவங்க வழியில் தான் கொள்ளையடிச்சிருக்காங்க. அவங்க வழியில் தான் இவங்களும் செய்வாங்க. கொள்ளையடித்தல் அப்படி குற்றச்சாட்டுங்கிறது ஒரு எதிர்கட்சி தலைவரானுங்க ஏற்கனவே இருந்தபொழுது சொன்னது. எதிர்க்க வரிசையில் கட்சியாக இருப்பதால் நீங்கள் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் அமைச்சர்களுடைய பார்வையில் மக்கள் பிரச்சனையை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன மாதிரி திட்டங்களை மக்களுக்கு செயல்படுத்தினாரோ அதே மாதிரி
முன்னாடி பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்களே. 110 எத்தனை தினம் 400 திட்டத்தை பண்ணுறாங்களா? தமிழ்நாடு எங்கேயோ இருந்தால் எல்லா இடத்தையும் பின்னுக்கு தெளிக்குது. நானும் முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கும் பார்க்குறாங்க, எல்லாத்துலேயுமே முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. நினைக்கட்டுமே. இப்போ ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆட்சி என்பது ஒரு அறிக்கை அரசியல் தான் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அறிக்கை அரசியல் ஜெல்லா மாதிரி ஜெல்லா வழியில் தான் பின்பற்ற ஜெல்லா அறிக்கை தானே கொடுத்தாங்க. பிறவரும் அறிக்கை தானே அமர் இவங்களும் அறிக்கைன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நேர்மையான அரசியல் நடத்தப்பட வேண்டும்னா தமிழகத்தில் திமுக அகற்றப்படணும் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணம். அதே போன்று மத்தியில் காங்கிரஸ் பாஜக அல்லாத ஒரு ஆட்சி வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. தற்போதைய சூழ்நிலையில் பாஜக காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி அப்படின்னா நீங்கள் கம்யூனிஸ்ட் ஆதரிக்கிறீங்களா? இல்லை சார், எந்த கட்சியும் ஆதரிக்க மாட்டேன். விஜயகாந்த் தனி தான். நீங்கள் தனி? அப்போ மத்தியில் மத்தியில் யார் வந்தாலும் வரணும். மாநிலத்தில் வந்து யார் வரக்கூடாது, என்னுடைய கட்சி தான் வரும். தேமுதிக அவன் உறுதியாக சொல்கிறேன், என்னுடைய கட்சி தான் யாராவது சொல்ல சொல்லுங்க பார்ப்போம், என் கட்சி தான் வரும்னு சொல்லவும் மாட்டேன். பயப்படுவாங்க, என்னமோ தைரியமாக சொல்ல சொல்லுங்க. அங்கே ஆட்சியாக இவர் கலைஞர் தான் நேரம் ஆட்சியை கொடுத்துருப்பாரு. தேமுதிக ஆட்சிக்கு வரும்னு சொல்லிருந்தீங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் அடுத்த தேர்தலில் நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்கிறாங்க. அது அந்தந்த கட்சியினுடைய விருப்பமாக இருக்கலாம், ஆனால் அந்த மக்களுடைய விருப்பம் அதுவாக இருக்கிறதா, அவர்களுக்கு வாக்கு வங்கி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு பெரும்பான்மை மக்கள் வெற்றி பெறுதா இல்லையாங்கிறது நீங்கள் தேர்தல் தான் பார்க்கணும். அப்போது மத்தியில் ஏற்கனவே சொன்னீங்க பாஜக காங்கிரஸ் அல்லாத ஒரு அரசு அப்படிங்கிறத, ஒருவேளை கூட்டணி அரசு அல்லது கம்யூனிஸ்டை சார்ந்த அரசு அல்லது அது இல்லாத தேமுதிக போன்ற பல கட்சிகள் சேர்ந்து ஒரு புதிய மத்திய அரசை நியமிக்கக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு பெற்று வரும், அப்படி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்லாம் எல்லா கட்சியும் சேர்ந்து அந்த மாநில கட்சியெல்லாம் வந்தால் நிச்சயமாக ஆட்சி நன்றாக இருக்கும். அப்போ தான் கேள்வி கேட்க முடியும், அவன் ஆட்சி நன்றாக இருக்கும். அப்போது மாநில கட்சிகளில் தனித்துவம் பெற்று இருக்கிற மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்து மத்தியில் ஒரு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அமைக்கட்டும் தான். ஆக மாநிலத்திற்கு அதிக உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய மாநிலம் சார்ந்த ஒரு மத்திய அரசு வர வேண்டும், அப்படி இருந்தால்தான் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்து? ஆமாம் சார், மக்கள் பொதுமக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் நிச்சயமாக நல்லது பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் விஜயகாந்த் நிச்சயமாக ஆதரிப்பு. தற்பொழுது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய சிலை திறப்பு விழா நடைபெற்றிருக்கிறது. அதில் வந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளவில்லை. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிவாஜி கணேசன் சிலை திறக்கிறதுக்கு சரியான ஆள் யார் என்றால் எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் யாராவது ஒருத்தவங்க வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் நடிகர் தான். யார் எடப்பாடி பழனிசாமி ஒரு நடிகர், ஒரு விதத்தில் ஓபிஎஸ் ஒரு விதத்தில் நடிகர். நடிகர் பெரிய நடிகர் சிவாஜிக்கு படம் சொல்லி கொடுக்குறது தானே. அதனால் ஜார்ஜி இனத்தினருக்கு சரியான சிலை அவரதம் போய் திறக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆசைப்பட்ட போல நடந்துருச்சுங்கிறது சந்தோஷம்தான். அப்போது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நடித்து கொண்டிருக்கிறார்கள் அரசியலில் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், உண்மை. இவங்க மக்கள் செஞ்ச பகவந்த மயிலாடுதுறைக்கு போய் குளிக்க போகிறாங்க. யார்? இபிஎஸ் மந்திரிகளும். எத்தனை ஆற்றுல போய் குளித்தாலும் இவங்க செஞ்ச பாவம் போகவே போகாது. ஏன் நொய்யலாறுல போய் குளிக்க வேண்டியதானே? இவங்க உடம்புல இருக்க அழுக்கு வருமா அவங்க அத்தனை அத்தில் கொடுத்து குளித்தோமே. ஏன்னா சோப்பு தண்ணி தானே நிறைய கருப்பணன் மந்திரி சொன்ன போய் சோப்பு தண்ணி தானே போகுது. அதெல்லாம் பாவம் தான் போகும், அழுக்கு தான் போகுமே தவிர பாவமே போகாது. நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் அப்படின்னு முதல் முதலில் குரல் கொடுத்தது நீங்கள் தான். உங்களுக்கு அழைப்புதற்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த விழா? எனக்கு அழைப்புதில் வரல சார். இல்லை, இந்த அரசு வந்து அரசியல் பாரபட்சமுற்ற முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் பாரபட்சம் ஏன்னா கலைஞர் திறந்து வச்ச அந்த சிவாஜியின் சிலையவே கலைஞருங்கிற பேரில் ரொம்ப விஜயகாந்தா கூப்பிட போகிறாங்க. இல்லை, உங்களை அழைக்காததுக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உண்மை அரசியல் உள்நோக்கம் தான் இருக்கும். ஏன்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு சார், அரசியல் கட்சி ஆரம்பிக்கன்னு நிச்சயமாக அன்று சிவாஜினேசனோட இறந்து இறந்தோன்னா நான் தானே போய் இருந்து நின்றேன். அவர் சிவாஜி சார் என்னை பார்த்தா உட்கார்ற மதுரக்கார உட்கார்ற அப்படி மாறும். ஆளு தான் எந்திரிக்க உடனே எந்திரிக்க சொன்னோம் அப்படின்னு காப்பாருன்னு. இல்லை, இந்த அரசு வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படவில்லை, எல்லாரையும் சமமாக தான் பாவி. எல்லாரும் சம்மன கலைஞர் பேரை போய்க்கு சொல்லுங்க, நானாக தானே தருவேன். கலைஞர் தான் திறந்தது சிலையை.
கலைஞர் வச்சிருக்க வேண்டியன்னா ஏன் அதை எடுத்தாங்க? கலைஞர் பேரை வச்சிருக்க வச்சுருந்தா சந்தோஷப்பட்டு, ஆனால் கலைஞர் பேரை இவங்க வைக்கவே இல்லை. இந்த சிலை சுவாதியின் சிலை திறந்தது யார்? பின்னாடி வர சந்தேகத்தினா கலைஞர் நிச்சயமாக. யார் முதல் நான் தான் அடுத்து press the bell icon on YouTube app and never miss another update.